இப்போ உள்ள காலத்தில் வெயிலுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. அந்த வெயிலை தவிர்ப்பதற்காக நம்ம ரோட்டோட கடைகள்லேயோ அல்லது வெளி இடங்களுக்கு போகும்போதோ பல இயற்கையான பொருட்களை வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான பொருளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த தாவரத்தோட எல்லா பொருளுமே நமக்கு பயன்படும், அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனைமரத்தை பற்றி தான். பனைமரத்தை பற்றின செய்தி இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. உங்களில் எத்தனை பேர் பனைமரத்தில் எந்தெந்த பொருளெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக பனைமரத்தோட பனம் பழம் மற்றும் அதோட குருத்து, பனைமரத்தோட குருத்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க என்பதை பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பனைமரம். நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுற பனைமரம் ஒரு ஆசிய வகை பனைமரம். இந்த வகையான பனைமரம் நம்ம ஆசிய கண்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுது. நம்ம இந்தியாவில் மட்டுமே குறிப்பாக 8.6 கோடி பனைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு. அதில் மட்டுமே 5.1 கோடி பனைகள் நம்ம தமிழ்நாட்டில் தான் காணப்படுது. இப்படி பரவலாக காணப்படுற இந்த பனைமரம் தான் நம்ம மாநில தாவரமாக கருதப்படுது. சுமாராக 1960ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி இலங்கையின் வடப்பகுதியில் மட்டுமே சுமாராக 70 லட்சம் பனைகள் இருந்ததாக கணக்கிடப்பட்டிருக்கு. பல பனைகள் உள்நாட்டு போர் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ அண்மைய கணக்கெடுப்பின்படி 30 லட்சம் பனைகள் மட்டுமே மீதி இருக்கக்கூடும்னு தெரிய வந்திருக்கு. இந்த பனைகள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு வலிமை உள்ள தாவரம். இது தென்னையை ஒத்த பண்பு கொண்ட ஒரு அரிகேசியை என்னும் குடும்ப வகையைச் சேர்ந்த ஒரு இனமா. இந்த பனைமரம் சுமாராக 100 ஆண்டுகளை கடந்தும் வாழக்கூடிய ஒரு தாவர இனமா. இந்த மரத்தின் உயரம் சுமாராக 30 மீட்டர் உயரம் வரை இருக்குமா. இதனோட அகலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 மீட்டர் அளவு கூட இருக்குமா. இவ்வளவு உயரத்தில் இதனோட இலைகள் அழகிய வடிவில் காணப்படுது. இந்த பனைமரத்திலிருந்து பெறப்படுற ஒரு பொருள் தான் நொங்கு. இது பனம் பழமாக இளங்காய்களாக இருக்கும்போது நொங்குன்னு அழைக்கப்படுது. அதன் பிறகு காயாக மாறும்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு அழகான இனிப்பு சுவையும் கசப்பும் கலந்த ஒரு பொருளாக நமக்கு சாப்பிட உதவுது. இந்த பனம் பழத்தை சாப்பிட்ட பிறகு அதில் இருக்கிற விதையை எடுத்து காய வச்சு பிறகு முளைக்க வைக்க வேண்டும். அவ்வாறு முளைச்ச பிறகு அதை எடுத்து அதில் இருக்கிற மஞ்சள் கலரில் ஸ்பாஞ்ச் போன்ற பொருள் எடுத்து சாப்பிட்டால் ரொம்பவே அழகாகவே இருக்கும். பிறகு அதில் இருக்கிற ஆணிவேர் போன்ற கிழங்கு பகுதியை வேக வைத்து சாப்பிட முடியும். இப்படி பனைமரத்தோட எல்லா பகுதியுமே நமக்கு பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பனைமரம் ஒரு புல்லினத்தை சேர்ந்த ஒரு தாவர பேரினம். இந்த பனைமரம் பொதுவாக பயிரிடுவதில்லை, இது இயற்கையாகவே தானாகவே வளர்கிறது. இந்த பனைமரத்தோட ஓலைகளை பயன்படுத்தி தான் ஓலைச்சுவடிகள் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கிற பயன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து சொல்லணும்னா முதல்ல இந்த பனைமரத்தோட தண்டிலிருந்து
நமக்கு குருத்து கிடைக்குது. இந்த குருத்து ரொம்பவே இனிப்பாக இருக்கும். இந்த குருத்தை சாப்பிட்டவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக இதனோட இலைகள் பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கூழ் காய்க்கும் போது அதை சாப்பிடுவதற்கும் இதை பயன்படுத்துவாங்க. ஓலைச்சுவடிகள் எழுதவும் இந்த பனை ஓலைகள் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பயணி அதாவது பதநீர், அந்த பதநீர் தயாரிப்பதற்கும் இந்த பனைமரங்கள் தான் பயன்படுது. அதன் பிறகு நொங்கு, நொங்கும் இந்த பனைமரத்திலிருந்து தான் பெறப்படுது. அது குறிப்பிட்ட காலத்திலேயே பறிக்கப்படுது. அதன் பிறகு காய்ந்த நொங்காக மாறுது. அது சாப்பிடுவதற்கு ஏற்றதல்ல. அதன் பிறகு பனம்பழம். இப்படி பல வகைகளில் பயன்படுது. முக்கியமாக இந்த பனைமரத்திலிருந்து தான் வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு முதலிய பொருட்களும் தயாரிக்கப்படுது. இப்படி பனைமரத்தோட எல்லா பகுதிகளுமே நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. இந்த பனை தாவரங்களே நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் தென்னையும். தென்னை மரத்தோட எல்லா பகுதிகளுமே நமக்கு பயன்படும். தென்னை மரத்தை பற்றின வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை விரைவில் அப்லோட் செய்யலாம். இந்த பனைமர பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் மட்டுமே இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி கிடக்கதாக கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த பனைமரத்திலிருந்து கிடைக்கிற நொங்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்க்கு அருமருந்தாக கருதப்படுது. தற்பொழுது இந்த பனைமரத்தோட எண்ணிக்கை மிகவும் குறைந்த அளவு தான் காணப்படுது. அதை அதிகரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமை. ஏன்னா அது வறட்சியிலும் வாழக்கூடிய ஒரு தாவரம். அதை நம்மளுடைய சுய லாபத்துக்காக அழித்து கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் பயன்படுற இந்த பனைமரத்தை வளர்ப்போம், பாதுகாப்போம். இன்றைக்கி பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுபோல் வித்தியாசமான என்ட்ரியோட கொடுக்கறதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்பவே அவசியம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.